ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா, நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். நான் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. இதற்கான எப்படி விண்ணப்பிப்பதுன்றது பார்க்கலாம். ஸோ வாங்க, டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்துடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனையாளர். அருமையான போஸ்டிங்கு. எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 ரூபாய் தராங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுனாலும் படிச்சிருக்கலாம். 12ஆம் வகுப்பு எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்ஏ எதுனா முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/2/2022 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதுக்குள் இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்படித்து பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா, இணை ஆணையர், செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில், ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், 6-2-3-5-2-6 என்ற முகரிக்கு பார்த்தீங்கன்னா பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 23 பிப்ரவரி 2022 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க.